உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். தேவி பாப்பா குடுங்க. தேவி அம்மா அழாதீங்க, தைரியமா இருங்க. மாறிக்கு ஒண்ணாகாது பெரியமா. தேவி ஏற்கனவே பெத்த குழந்தைய பறி கொடுத்த மாறிக்கு ஆறுதலா இருந்தது இந்த குழந்தைதான். இப்ப இந்த குழந்தைய ரெண்டாவது தடவை கடத்திட்டு போயிட்டாங்களே. பட்டுக்காலதான் படும், கெட்ட குடிதான் கெடும்னு சொல்லுவாங்க. மாறி விஷயத்துல அது சரியா இருக்கு. பெரியம்மா ப்ளீஸ் அழாதீங்க, குழந்தை நல்லபடியா திரும்ப வந்துரும், நீங்க தைரியமா இருங்க. ஆமாமா, சமயபுர மாரியம்மனும் தேவி அம்மாவும் மாரியை கைவிட மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். மாரிக்கு மட்டும் இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் நடக்குதோ? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே. நர்ஸ் இன்ஜெக்ஷன் ரெடியா? ம், கொடுங்க. நர்ஸ் நீங்க இங்கே இருந்து மானிட்டர் பண்ணிட்டே இருங்க, பாத்துக்கோங்க. ஓகேவா? பெரியம்மா டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? தேவிங்கிறது யாரு? அவங்க எங்க இருக்காங்க? அவங்கள உடனே வர சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க. தேவிங்கிறது மாரியோட ஒரு வயசு குழந்தை டாக்டர். குழந்தையா? ஆமா டாக்டர், இன்னைக்கு பாப்பாக்கு பர்த்டே. இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருந்தோம், திடீர்னு குழந்தை காணாம போயிடுச்சு. குழந்தை திரும்ப கிடைக்கணும்னு கோவில்ல சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தலைய மோதிக்கிட்டா மாரி, அதனாலதான் மாரி மயங்கிட்டா. ஓ ஐ சி. நெத்தியில லேசான காயம் இருந்தாலும் அவங்க தலையில மோதிக்கிட்டதுனால உள்ளுக்குள்ள பலமா அடிபட்டிருக்கு. ஏற்கனவே தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல அவங்க சிந்தனை முழுக்க தேவிய பத்தி தான் இருக்கு. இது அவங்க உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? நாங்க என்னதான் டாக்டரா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நீங்க சொல்ற அந்த குழந்தை தேவி வந்தாதான் அவங்க உயிருக்கே உத்தரவாதம் கொடுக்க முடியும். சீக்கிரமா குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டு வர வழிய பாருங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சூரிய மாமாக்கு கால் பண்ணு. அந்த சர்மா குழந்தையை கடத்திட்டு போய் இப்படி கீழ்த்தரமா நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 20 வருஷம் போட்டியே இல்லாம பிரசிடென்ட் பதவியில உட்கார்ந்துகிட்டு இருந்தான். இப்ப பதவி பறிப்போனதுல வெறி பிடிச்சு போய் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான். பதவி வெறி ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் மாத்துதுன்னு பாத்தீங்களா? என்னாச்சு? எங்க போயிட்டு இருக்கு? ஸ்ரீஜா கால் பண்றான்.
சூர்யா, ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ மாமா. சொல்லு ஸ்ரீஜா, மாரி கோவில்ல தானே இருக்கா? இல்ல மாமா, மாரி இப்போ ஆஸ்பத்திரியில இருக்கா. என்ன என்ன மாரிக்கு என்னாச்சு? மாமா, கோவில்ல வேண்டிட்டு இருக்கும் போது தலையை இடிச்சுக்கிட்டு மாரி மாயங்கிட்டா. நாங்களும் ஆஸ்பத்திரியில தான் இருக்கோம். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. தேவிய கூட தேவிய கூடனும். நீங்க சொல்ற அந்த குழந்தை தேவி வந்தாதான் அவங்க உயிருக்கே உத்தரவாதம் கொடுக்க முடியும். மாமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? சர்மா குழந்தையோட இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அந்த குடோனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க குழந்தையோட வந்துருவோம். சீக்கிரம் வாங்க, நாங்க இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். குழந்தைய கண்ணுல பார்த்தாதான் மாரிய பழைய மாரிய பார்க்க முடியும். நீங்க தைரியமா இருங்க, நான் கண்டிப்பா குழந்தையோட வரேன். சரி மாமா. சர்மா கண்டிப்பா அந்த குழந்தைய எரிச்சு சாம்பலாக்கத்தான் போறான். அந்த குழந்தை திரும்ப வரப்போறதே இல்ல. அதனால அந்த மாரியையும் காப்பாத்த முடியாது. அந்த மாரியும் சாக போறா. ஆக ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா, நமக்கு டபுள் சந்தோஷம். டபுள் சந்தோஷம் மட்டும் இல்ல சிஸ்டர், டபுள் டமாக்கா. ஆமா ஆமா சிஸ்டர், அந்த ஆட்டு தாடி குழந்தை கதைய முடிச்சானா இல்லையான்னு தெரியலையே சிஸ்டர். இப்ப போன் போட்டா தெரிஞ்சிட போகுது. அப்ப போடுங்க. மேடம், ஹலோ. சூப்பர் சர்மா, சும்மா சொல்ல கூடாது. அந்த மாரிய நீங்க சொன்ன மாதிரியே கதற கதற ஓட விட்டுட்டீங்க. மேடம், இந்த ராகேஷ் சர்மாவை பாய்ச்சிக்கிட்டா என்ன நடக்கும்னு இப்ப அந்த மாரிக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ கால மாரி கட் பண்ணிட்டு அப்படியே கதறி கதறி ஓடிட்டா. அதனால அங்க நடந்தது என்னால முழுசா பார்க்க முடியல. ஆமா, நீங்க அந்த குழந்தைய எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டீங்களா? இன்னும் இல்ல. இல்லையா? ஏன், என்னாச்சு? இன்னும் அஞ்சு நிமிஷம் தான். குழந்தை எரிஞ்சு கறிக்கட்டையாயி சாம்பலாக போகும். நாங்க பார்த்து ரசிச்சத நீங்க பார்க்க வேண்டாமா? சரி சரி, சீக்கிரமா வீடியோ கால்ல வாங்க. கொஞ்சம் இருங்க, வீடியோ கால்ல வரேன். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.